ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழக்கலர் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் எந்த படத்தை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண் தேவதை. அந்த படத்தை பற்றின அப்டேட் தாங்க. ஆமாங்க, சமுத்திரக்கணிக்கு முதல் மெகா ஹிட்டாக அமைஞ்ச படம் நாடோடிகள். 2009 அந்த படம் வெளியானது. அதை அடுத்து தற்போது அந்த படத்தோட ரெண்டாம் பாகத்தை அதே சசிகுமாரை வச்சு இயக்கி வர்றாரு நம்ம சமுத்திரக்கணி. காலா, பேரன்பு, ஆண் தேவதை உள்பட பல படங்களில் முக்கியம் வாய்ந்த வேடங்கள் நடித்து வர்றாரு. இதில் அவரை நாயகனாக நடிச்சுள்ள படம் தான் ஆண் தேவதை. இந்த படம் ரிலீஸ்க்கு தயார் நிலையில் இருக்குது. ஆனால் ரஜினியின் காலா படத்தில் அவரது நண்பனாக படம் முழுக்கம் வரும் இடத்துல சமுத்திரக்கணி நடிச்சிருப்பதனால காலாவிற்கு பிறகு அவரது மார்க்கெட் இன்னும் எகிரிவிடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்களாம். அதனால் அதன் பிறகு ஆண் தேவதை படத்தை வெளியிட்டால் வெற்றிக்கான சூழல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதனால் காலாவிற்கு பிறகு ஆண் தேவதை படத்தை வெளியிடுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தை பற்றின அப்டேட் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.